திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே சிறுமியை ஏமாற்றி வலுக்கட்டாயமாக தாலிகட்டி வன்கொடுமைக்கு ஆளாக்கிவிட்டு பின்னர் சாலையில் இறக்கிவிட்டு தப்பியோடிய இரண்டு பிள்ளைகளின் தந்தையை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோட்டைச் சேர்ந்த காய்கறி வியாபாரிக்கு மூன்று பெண் குழந்தைகள் உள்ளனர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இவரின் மூன்று குழந்தைகள் தனியார் பெண்கள் பள்ளியில் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் தமது பதினேழு வயது இரண்டாவது மகள் காணவில்லை என அம்மைய நாய்க்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் வியாபாரி இதனையடுத்து காவல்துறையினரும் தீவிரமாக தேடி வந்த நிலையில் மூன்று நாட்கள் கழித்து மாயமான மகள் தாலி கட்டியபடி வீட்டுக்கு வந்துள்ளார் அப்போது தமது தாயிடம் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த மயில்சாமியின் மகன் பசுபதி ராஜா என்பவர் வலுக்கட்டாயமாக மிரட்டி தாலி கட்டியதையும் மேலும் மூன்று நாட்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதையும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து பசுபதி ராஜாவை தேடி பள்ளிப்பட்டிக்கு சென்ற காவல்துறையினர் அவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருப்பதை அறிந்தனர் இதனைத் தொடர்ந்து பசுபதியின் தொலைபேசி அழைப்புகளை வைத்து திண்டுக்கல்லில் உள்ள ஓர் இளம்பெண்ணின் வீட்டில் பதுங்கியிருந்தவரை கைது செய்தனர் விசாரணையில் அந்த இளம்பெண்ணையும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி தங்கியிருந்தது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது